யோ கடுப்பா இருக்கே, அதாவது ஒரு யூடியூப்போட ஒன் வாஸ் ஒன்று போடலாமையா, நல்ல வியூஸ் போகுமையான்னு தெரிஞ்சு நிறைய யார் பேர். கூட போடுறது? எஸ்ஆர்எம் கூட போடுங்க ப்ரோ. யார் அந்த எஸ்ஆர்எம்? ஆஃப்லைன் பாட்டா? நீ வர கம்னு கடை ப்ரோ, ஹிட்லர் ப்ரோ வெறி ஏத்தாத ப்ரோ. அவன் கூப்பிட்டாவே ஆஃப்லைன் ப்ரோ. ஏகே நேற்று நைட் ரெண்டு மேட்ச் போட்டார், ரெண்டு மேட்ச் ஆஃப்லைன் போயிட்டாரு. பாட் ஆட்டம் தம் பாட்டு கூட தான் ஆடுதா இருக்கு, அவருக்குள்ள ஆடவே முடியாது. நீங்க வேற ஆனாலும் பாட்டு மாதிரி தான் ஆடுவார். அவர்லாம் அவரை பத்தி பேசாத ப்ரோ, வெறியாவது ப்ரோ. நீ கம்னு இருக்கு ப்ரோ. நீ வெறுப்பா இருக்கா, மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போடா புண்ட. ஏண்டா தமிழ் நுட்ரோ பொட்ட, ஆம்பளை இருந்தா மூஞ்சுக்கு முன்னாடி பேசுன்டா பொட்டையாட்டம். பொடனையில பேசிட்டு இருக்கிற எவனோ ஒருத்த வீடியோ எடுத்து எனக்கு அமுச்சு விடுற அளவுக்கு இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிற. உண்மையிலே உனக்கு தைரியம் இருந்தா என் மூஞ்சி முன்னாடி சொல்லலாம். நீ அல்ட்ரா பாட்டு ஆஃப்லைன் பாட்டுன்னு பொட்டையாட்ட ஏதோ ஹேட்டர்ஸ் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஒரு யூடியூபர் வந்துகிட்டு 24 வயசு ஆகுது, ஒரு ஜென்டர் நாலேஜ் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி கேவலமா பிகேவ் பண்ணி என்கிட்ட ஒரு வீடியோ மூலமா மாட்டியிருக்க. டேய் நீ தேவையில்லாம சுரண்டி பாட்ட, நான் தேவையில்லாத எவனோ உனக்கு ஹேட்டர்னு வந்தாவே அவனை கிழிச்சு எடுத்துருவேன். நீ யூடியூபரா இருந்துட்டு என்கிட்டயே நீ இந்த அளவுக்கு முன்னாடி ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வேஷம் போட்டுட்டல, இதே மாதிரி இன்னொரு மேட்ச் போட்டு 0-0 அடிச்சு பொட்ட உன்னை ஓட விடல, நான் ஒரு அப்பனுக்கு போடலடா. தலைவா தமிழ் நைட்ரோ கேமிங், ஓகேவா? நீ தானே? ஓகே, நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு நான் லைட்டாக நினைக்கிறேன். ஆ சரி, ஆ ஒன்றும் இல்லை, இந்த பாலாஜி திட்டினான்னு வச்சுக்கோ. பாலாஜி தான் அவன் பேர், பாலாஜா பாலாவா என்ன ஒன்று, ஆ அவன் திட்டினான்னு வச்சுக்கோ. அது எதுக்கு நாங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும்? அவன் திட்டினான்னா அவனை பிடிச்சி கிழிப்போம். ஆ அவன் திட்டுறதுக்கு அவன் யார் ஃபஸ்ட்டு சொல்லு பார்க்கலாம். அவன் எப்படின்னா எஸ்ஆர்எம் வந்து ஏற்கனவே இந்த டவர் ப்ராப்ளத்தால் விளையாட முடியாமல் இருக்கிறான். அவன் விளையாட ஆரம்பித்தானா என்ன நடக்குன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? ஒரு 1v1 தான் வந்து போட்டு பாரு. ஏற்கனவே நாங்கள் உங்ககிட்ட லைவில் ஒரு டைம் வந்து லைவில் மைக் டைசன் ஹேஷ்டாக் மைக் டைசன் போட்டு 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 லாஸ்ட்டில் உங்க கூட விளையாட வச்சு முட்டைக்கு எல்லாம் அடித்ததுக்கு நீ என்ன சொன்ன? ஹேக்கர், அவன் ஹேக்கர் மாரி விளாட்றான், மைக் டைசன் ஹேக்கராம்பா. அந்த வீடியோ இல்லை நான் பொய் சொல்கிறா கூட நினைப்பீங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். தலைமை தோற்று போயிட்டு இவர் எப்படின்னா இவர் தோற்று போயிட்டு மைக் டைசன் இங்கே ஹேக்கரும் பக்கத்தில் ஒரு குட்டி கோக்கல்னு ஒருத்தர் வேறு இருந்தார் தலைவர், அவர் தான் முதல்ல அதை கலைப்பூட்டது. ஓ ஹேக்கர் ப்ரோ, ஹேக்கர் ப்ரோ அப்படின்னு அதனால் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்புறம் தலைவா உங்கள்கிட்டயே நான் திருப்பியும் வரேன். ஏதோ நடுவில் ஏதோ கெட்ட வார்த்தை மாரி வருது, அந்த கெட்ட வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்க. ஏன்னா எஸ்ஆர்எம்க்கு எதனால் அப்படி திட்டுறாருன்னா அவரை திட்டுறதுனால அந்த கோபத்தில் திட்டுறாரு. அதேமாரி உனால் திட்டினதுனால நீ திட்டுறல, ஒரு 1v1 போட்டு பார்ப்போம். அதுக்கு தான் என் தலைமை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கான், பார்ப்போம். நீ வந்து அந்த 1v1 ஆடுற சரியா? அந்த 1v1 நீ ஆடுற, இந்த பசங்கக்கிட்ட கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஆடின யார் அதில் ஏதோ சொன்னியே? ஸ்டார்டிங்லேயே உன் வீடியோவில் ஏதோ சொல்லியிருப்பேன், ஏன்டா எஸ்ஆர்எம் போ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பா, அதை நான் சொல்ல விரும்பல. அதனால் வந்து இப்போ யார் அதுன்னு தெரியும். நீ ஆம்பளை இருந்தால் நீ அதில் வந்து விளையாடு சரியா? ஒரு மேனஸ் மேனஸ்ன்னு இது சொன்னியே, மறந்துடுச்சு. மேனஸ், ஆ மேனஸ் மேனஸ்ன்னு சொல்கிற அந்த மேனஸ் நீ அவருக்கு சொல்லித்தர, அவருக்கு நீ சொல்லி தெரியா? ஏன்டாடி சும்மாவே அடிப்பாண்டாடி, சும்மாவே எல்லாம்ல எப்படின்னா எல்லாம் பேசிட்டார் தமிழ் நெட்வொர்க் தலைவர் வந்து எல்லாம் பேசிட்டு லாஸ்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் இதோட முடிச்சுலான்னு கெஞ்சராக இருப்பார். அதுலே தெரியலையா யார் பயந்தாங்கடின்னு? ஏண்டா டே 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 சிரிப்பாக வருதுறாங்கலாம் நினைக்க சிரிப்பாக வருதுடா. அவனுக்கு மட்டும் அந்த நெட்டு ப்ராப்ளம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு தக்காளி அப்படியே அவ்வளோதான் நீங்களாம் சரியா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என் சேனலில் வந்து எவனோ அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க கமெண்டில், மற்றவங்களும் அப்படி நல்லா வந்துடும் வாயில், அது வந்துடும். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாயை அடக்கிட்டு இருக்கிறேன் சரியா? அப்புறமேட்டுக்கு என்னையும் பேச வச்சிடாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மூடிட்டு உங்கள் ஓத்தலை பார்த்துட்டு போயிட்டே இருங்க சரியா? இங்கே வந்து ஏதாவது இங்கே வந்து அதைப்போ கமாண்ட் பண்ணிட்டு இதை கமாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க பின்னாடி அடிச்சு விட்டு போயிடுவாங்க எல்லாரும் சரியா? கம்முன்னு அப்படியே அவன் அவன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புட்டிக்கெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே.
மேட்டு எவனாவது அது இதுன்னு வாய்ப்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் தெரியும். நம்மளும் மற்ற ஆளுங்க மாரி பேச வச்சிடாதீங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்குறேன். எவனாவது இனிமேட்டு எவனாவது இங்கே கமாண்டில் வந்து லைவில் வந்து பேசுகிறத நான் பார்த்துக்கிட்டேன். ஆ அவ்வளோதான் சரியா? அப்படி லைவில் வந்து பேசுகிறவே அப்படியே அந்த வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் பாரு, அதில் ஜாயின் பண்ணி நீ வந்து உன் ஃபோட்டோவோட வீடியோ காலோட போடுறா பார்ப்போம். நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் சரியா? நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் உன் ஃபோட்டோவோட. ஒம்போதுங்க தான் அப்படி வந்து பேசும், எப்படி ஒம்போதுங்க தான். ஐயோ ஒம்போதுங்க கூட நான் அவங்க கூட புனிதமான இது சரியா? அவங்கள இதில் இழுக்கக்கூடாது. நீங்களாம் என்ன ஜென்மனே தெரியலடா தாய் எழுதிங்களா? சொல்லி பார்ப்போம். எப்படின்னா ஒளிஞ்சிட்டு பேசிடுங்க பாரு, எப்படின்னா பொம்பளைங்க மாதிரி பேசணும்னு சொல்லுவாங்களே, அந்த பொம்பளைங்க கூட நேருக்கு நேரம் வந்து பேசிட்டு போவாங்க. நீங்களாம் என்ன ரகனே தெரிலடா டே டே. ஒரு நூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறது, இதில் வந்து ஆயாலா அம்மாலான்னு பேசுறது. ஆமாம் அவங்க இங்கே ஆயா பிறந்திருக்க மாட்டான் போல. அதனாலும் மற்றவங்களேருந்து ஆயாலும் அம்மானு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி 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 ஓகே. இந்த எஸ்ஆர்எம் வந்து திட்டினான்ல அவன் தமிழ் நைட்ரோ கேமிங், அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். தலையும் வந்து ஒன் விசஸ் போ ரெடி ஆகிட்டாரு. அந்த பொட்டை நான் என்ன பண்ண போகுதுன்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அவனை கிழித்து தொங்க விட போகிறோம், தமிழ் நைட்ரோ கேமிங் கிழித்து தொங்க விட போகிறார் எஸ்ஆர்எம், அப்புறம் தான் தெரியும். சரி பார்ப்போம்.